ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மு சமையல் போட்டோப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸ் ஸ்லைசஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இன்னும் நிறைய பேத்துக்கு வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அவங்களுக்காக இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 கிராம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 75 ருபீஸ். ஸோ அவுட்டர் கார்ட்டூனை வந்துட்டு நம்ம பிரிச்சிடலாம். இப்போது உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 5 பீசஸ் இருக்கும், 1, 2, 3, 4, 5 ஸ்லைசஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வெளியில் ஒன்று எடுத்துடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் பேக்கேஜில், சாரி இதுவும் வந்துட்டு பேக்கேஜில் தான் இருக்கும். இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். சில பேக்கேஜில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேக்கேஜில் வந்துட்டு எட்ஜில் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு எட்ஜில் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எட்ஜில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ சீஸ் ஸ்லைஸ் வந்துட்டு கட் ஆகாத அளவுக்கு நீட்டாக எடுத்துக்கோங்க, நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் வந்துட்டு எனக்கு ப்ரெட்டோட சைஸ்க்கே ஃபிட்டாக வந்துட்டு அந்த சீஸ் ஸ்லைஸ் வந்துட்டு நான் ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரெட்டோட சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அந்த சீஸ் ஸ்லைஸை வெளியில் எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துட்டு நம்மளோட சீஸ் ஸ்லைஸ் வந்துட்டு கவர்லேருந்து வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு சீஸ் ஸ்லைஸை உள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இது ஹெல்த்தி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்துட்டு நான் இதை சொல்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. இது என்ன பண்ணணும்னா ப்ரெட்டை வந்துட்டு நான் ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமே நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே சீஸ் ஸ்லைஸை வந்துட்டு நான் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இது மேலே நீங்கள் தேவைப்படக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நீ எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கார்ன் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணுறேன். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு நம்ம எந்த ஸ்டஃபிங் கொடுத்தாலும் ஹெவியாக கொடுக்காதீங்க, ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு வெயிங்க போதும். பிகாஸ் குழந்தைங்க வெறுத்துருவாங்க ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா. அது மேலே நான் சிப்ஸ் வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் லைம் ஃப்ளேவர். ஸோ இதுவும் வந்துட்டு கடித்து சாப்பிடும் போது இடையில் கடிப்படும் போது ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக ஃபீல் ஆகுங்க. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன வந்துட்டு விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு டைம் வந்துட்டு கொடுக்கும் போதே நமக்கு அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு ரா வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடலாம். ஐ மீன்ஸ் கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நல்லா துருவி அழகாக அதில் போட்டு நமக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட இன்னோவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாங்க. ஸோ வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி வெறும் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி, இல்லை வந்துட்டு எக் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதோ, எக் ஆம்லேட், ப்ரெட் ஆம்லேட் இந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி கொடுக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸ்க்கு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு எப்படி சப்பாத்தி எக் ரோல் கொடுக்குறோமோ, எப்படி வந்துட்டு நூடுல்ஸ் பேக் பண்ணி கொடுக்குறோமோ, அதே மாதிரி இதையும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாங்க. ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பட் ஒன் திங், நீங்கள் ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னால், இப்போ 9:30 கிளம்புறாங்கன்னா 9:20 வந்துட்டு ரெடி பண்ணுங்கள். ஸோ தட் சீஸ் ஸ்லைஸ் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லாயிருக்குங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட சீஸ் ஸ்லைஸ் மெத்தட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மு சமையல் அப்போ டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் ஸ்மைலிங்.